தொழில் துறைக்கு முதலீடுகளை ஈர்த்தல் என்ற பெயரில் மீண்டும் இன்ப சுற்றுலா சென்ற முதல்வர் ஸ்டாலின். ஏற்கனவே குடும்பத்துடன் துபாய்க்கு இன்ப சுற்றுலா சென்ற நிலையில் மீண்டும் புறப்பட்டு விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம். சுற்றுப்பயணம் மூலம் சிங்கப்பூர், ஜப்பான் நாடுகளில் முதலீடு செய்யப் போகிறாரா ஸ்டாலின்? 30,000 கோடி ஊழல் ஆடியோ வெளியானவுடன் ஸ்டாலினின் மருமகனும் மகனும் லண்டன் சென்றதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. சர்வதேச கராத்தே போட்டியில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்கள் கழக பொதுச் செயலாளரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். முதலமைச்சர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் இளைய சமுதாயத்துக்கு பயன்படுமா அல்லது அவரின் குடும்ப உறுப்பினர்களின் எதிர்காலத்துக்கு பயன்படுமா? எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் கேள்வி. திருநெல்வேலியில் 15 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட விளையாட்டு மைதானத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம். தற்போதைய விடிய ஆட்சியில் நடந்த கட்டுமான பணிகளுக்கு அதிமுக மீது பழி போட முயன்ற திமுக உடன்பிறப்புகளின் பொய்கள் அம்பலம். நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள வஉசி மைதானத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவம். ஒப்பந்ததாரரை கைது செய்ய வேண்டும் என அதிமுக சார்பில் நெல்லை மாநகராட்சி ஆணையரிடம் மனு. விடியாதிமுக ஆட்சியில் மெரினாவுக்கு கணவருடன் வந்த இளம்பெண்ணிடம் கத்தி முனையில் தவறாக நடக்க முயற்சி. கடற்கரையில் குதிரை ஓட்டும் தொழிலாளிகளில் ஒருவர் கைது, மேலும் இருவரை பிடிக்க போலீசார் நடவடிக்கை. உளுந்தூர்பேட்டை அருகே சாலை அமைக்கும் பணி தொடர்பாக அரசு அலுவலரை மிரட்டும் திமுக பிரமுகர். விடியா ஆட்சி பொறுப்பேற்றது முதல் நிம்மதி இழந்த அரசு அலுவலர்கள். சென்னை சேலையூரில் திமுகவினரின் ஆதரவுடன் கொடிகட்டி பறக்கும் லாட்டரி விற்பனை. கூகுள் பே, பிரிண்டிங் மிஷின் வசதிகளோடு செயல்படும் அலுவலகத்தை கண்டுகொள்ளாத காவல்துறை. சேலம் அருகே வாய்க்கால் தூர் வாராததால் ஏரி தண்ணீர் புகுந்து பயிர்கள் பாதிப்பு. அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திண்டுக்கல் அருகே 108 ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படாததால் கர்ப்பிணி உள்ளிட்ட நோயாளிகள் அவதி. ஓட்டுநர்கள் மற்றும் பணியாளர்களின் காலி பணியிடங்களை நிரப்ப விடிய அரசுக்கு கோரிக்கை. நீலகிரி அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராத பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் போராட்டம். விடிய ஆட்சியில் நடைபெறும் அவலங்களால் பொதுமக்கள் வேதனை. திருவிழா இடம் நிறைய இருக்குது, தண்ணி வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் முக்கியமான எங்களுக்கு வந்து இந்த ரோடு வசதி தான். பிள்ளைகளுக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 300 குழந்தைங்க படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம் அங்கே இருக்குது. மோசமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே கோவில் திருவிழாவில் பட்டாசு வெடித்தபோது விபத்து. சிறுவன் சம்பவ இடத்திலேயே பலி. சரக்கு வாகன ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சென்னை அடுத்த ஆவடியில் குடும்ப பிரச்சினை காரணமாக வீட்டு மாடியில் இருந்து குதித்து பள்ளி மாணவன் தற்கொலை. சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் பரபரப்பு. சென்னை குறுக்குப்பேட்டை பகுதியில் மின் இணைப்பு பெட்டியில் பயங்கர தீ விபத்து. விடியா ஆட்சியில் முறையாக பராமரிக்கப்படாத மின் சாதனங்களால் கேள்விக்குறியாகும் மக்கள் பாதுகாப்பு.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அதிவேகமாக வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் சாலையோரம் நின்று கொண்டிருந்த இருவர் மீது மோதி விபத்து. இருவரும் படுகாயமடைந்த நிலையில் விபத்து குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஓட்டுநருக்கு தெரியாமல் அரசு பேருந்தை இயக்கிய போதை ஆசாமி, பயணிகள் அலறியடித்து ஓடியதால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட குப்பைகளால் மாசடைந்து வரும் குடிநீர், விடியா அரசு தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றி குடிநீரை பாதுகாக்க விவசாயிகள் வலியுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.